பழ நெடுமாறும் தமிழர்கள் சம்பந்தமான ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு தமிழர்கள் பாதுகாப்புக்காக சொன்னதுனால அவருடன் அவருக்கு தொடர்பு உண்டு, அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு உண்டு. பிரபாகரன் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர் தெரியும். நடந்தது என்னென்னா, பிரபாகரன் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் 87 சேர்ந்துடுறாரு. அந்த டைமில் பிரபாகரனுக்கு ரொம்ப பேர் கை போச்சு. 87 89 கருணாநிதி வர்றார். எம்ஜிஆர் இறந்துட்டார் இல்லை, பிரபாகரன் நம்ம கூட ஒரு சொல்லு, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்ல பாரு அப்படிங்குறது. அப்போ தான் வைகோ வந்து இன்னும் இலங்கைக்கு பயணம் போகணும்னு ரெடி ஆகிறார், அரசியல் காரணத்துக்காக. எனக்கு வந்து பல கோடி பணம் கொடுத்தாரு அவர் உயிரோடு இருக்கும்போதே, எதிர்பார்ப்பு இல்லாமல். உங்கள் தலைவர் 50,000 ரூபா கொடுத்தாரு, 50,000 ரூபாய்க்கு துப்பாக்கி ஒரு துப்பாக்கி கூட வாங்க முடியாது. பொருளாதார ரீதியாகவும் எந்த உதவியும் செய்யலை. அன்னைக்கு 2009 ஆட்சி பீடத்தில் மத்திய அரசாங்கத்தில் இருந்தது சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் தானே. அந்த காங்கிரஸ் யாருடைய தயவில் வந்து இங்கே நிலைய இப்போ ஆட்சி அமைச்சாங்க? டிஎம்கேயுடைய தயவில் தானே ஆட்சி அமைச்சாங்க. சரி, இப்போ பிரபாகரன் அவர்களோடு இருந்த நெருங்கிய தொடர்பில் இருந்த தலைவர்கள் அப்படிங்கிறது யாரை நம்ம வந்து சொல்லலாம்? இப்போ வைகோ அவர்கள் அப்படின்னு பேசும்போது அதுவும் இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு வருது. அவரும் என்ன சொல்கிறாரு, என்னோட தொடர்பில் இருக்கிறவங்க யாரும் இதை பற்றி சொல்லலை, பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரெல்லாம் சொல்லலை அப்படின்னு அவரும் விலகிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் பிரபாகரன் அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் யார் யார்? எம்ஜிஆர் ஒருவருக்குத்தான் பிரபாகரன் நெருக்கம். அது கூட பிரபாகரனுக்கு நெருக்கமான ஒரு எம்ஜிஆர்னு சொன்னால் அது தப்பு, அது சொல்ல. ஏன்னா பிரபாகரனை உருவாக்கியவரே அவர் தான். அதனால் எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தார் பிரபாகரன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா பழ நெடுமாறன்ட்டு அவர் நெருக்கமாக இருந்தார். ஏன்னா பழ நெடுமாறன் தமிழர்கள் சம்பந்தமான ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு தமிழர்கள் பாதுகாப்புக்காக சொன்னதுனால அவருடன் அவருக்கு தொடர்பு உண்டு, அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு உண்டு. பிரபாகரன் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர் தெரியும். இவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு இதாக இருந்தது. மற்றவங்கள்லாம் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு. வைகோ இருந்தார். வைகோ எப்படி இருந்தார்னா 1989-90 89 கருணாநிதி முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ 89 வைகோ பிரபாகரனை பார்க்கணும்னு கப்பல் ஏறி போனத்த கள்ளத்துணி பேர் தான் போனாங்க, அஃபிஷியலாக போகலை. அப்போ பெருசாக பிரபலமாக வந்தது. அப்போ எல்லாம் என்ன நினச்சாங்க, இப்போ இவருக்கு வைகோவுக்கு ரொம்ப பற்று பிரபாகரன் மேலே அப்படின்லாம் ரொம்ப பெருசாக சொன்னாங்க. எல்லாமே போய் நடந்தது என்னென்னா, பிரபாகரன் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் 87 சேர்ந்துடுறாரு. அந்த டைமில் பிரபாகரனுக்கு ரொம்ப பேர் ஆகிப்போச்சு. 87 89 கருணாநிதி வர்றார், அவர் வைகோவை கூப்பிட்றாரு. ஏன்னா எம்ஜிஆர் பிரபாகரனுக்கு ஆதரவு கொடுத்தோடனே கருணாநிதி வந்து பிரபாகரனை எதிரியாக பார்த்தார், இவன் எம்ஜிஆர் ஆளு. அப்போ கருணாநிதி யாருக்கு போய் சப்போர்ட் பண்ணார் தெரியுமா? விடுதலை புலிகளில் சீரி சபாரத்தனம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு இயக்கம் வச்சுருந்தார், அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணார் கருணாநிதி. அடையாளம் தெரியாத ஒருத்தருக்கு போய் சப்போர்ட் பண்ணார். பிரபாகரனுக்கு அவர் பண்ணலை, ஏன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் சத்துலார் 87. அப்போ பிரபாகரனுக்கு ரொம்ப பேராகி போச்சு. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் வைகோ அவர்களை கூப்பிட்டு, அதுதான் எம்ஜிஆர் இறந்துட்டார் இல்லை, உங்கள் பிரபாகரனை நம்ம கூட ஒரு சொல்லு, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்ல பாரு அப்படிங்கிறது. அப்போ தான் வைகோ வந்து இன்னும் இலங்கைக்கு பயணம் போகணும்னு ரெடி ஆகிறார், அரசியல் காரணத்துக்காக. சுயநல அரசியல், விடுதலை புலிகள் மேலேயோ தமிழ் மக்கள் மேலேயோ இருந்த இதில் ஆதங்கத்தில் வைகோ போகலை. இவர் இங்கேருந்து போய் வைகோட்டை போய் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க எப்படி எல்லாம் துப்பாக்கி பயிற்சி எடுக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தார். யார் வைகோ பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிரபாகர்கிட்ட கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார், இன்னுமே எம்ஜிஆர் இல்லை, உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த உதவி தேவைனாலும் அவராக தான் முடியும், அதனால் நீங்கள் வந்து தலைவர் கருணாநிதி அவர்களை ஒரு தடவையாச்சும் வந்து நேராக சந்திக்கணும், இவங்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் பிரபாகரன் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட அண்ணே, எம்ஜிஆர் அவரை வந்து எங்களால் மறக்கவே முடியாது, நாங்கள் இந்தளவுக்கு வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணமே அவர் தான். எனக்கு வந்து பல கோடி பணம் கொடுத்தாரு அவர் உயிரோடு இருக்கும்போதே, எதிர்பார்ப்பு இல்லாமல். உங்கள் தலைவர் 50,000 ரூபா கொடுத்தாரு, 50,000 ரூபாய்க்கு துப்பாக்கி ஒரு துப்பாக்கி கூட வாங்க முடியாது. பொருளாதார ரீதியாகவும் எந்த உதவியும் செய்யலை. எம்ஜிஆருக்கும் இவருக்கும் பகை, நேருக்கு நேர ஒரு எதிரிகள்.
அவரை விட்டுட்டு அவருடைய எதிரியானவர்கிட்ட போய் சேர்ந்தனா அவர் செஞ்சு அத்தனை உதவிக்கு நான் துரோகம் பண்ணது மாதிரி போயிடும். எந்த காலத்திலையும் கருணாநிதி அவர்களுடன் நான் சந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன். காரணம் அது அது எங்களுக்கு உதவியை எம்ஜிஆருக்கு செய்யும் துரோகம்னு இது பண்ணி வைகோவை திருப்பி அனுப்பிட்டார். ஸோ வைகோ போனது கருணாநிதியும் பிரபாகரனையும் சந்திக்க வச்சு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் லாபம் அடையலாம்னு தான் போனார். அதனால் வைகோ போனது உண்மை, ஆனால் அவருடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. இதுதான் அது. ஆனால் கருணாநிதி அவர்கள் தான் அதற்கு பிறகு பிரபாகரன் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கியது இருந்தாங்க. அன்னைக்கு போர் நடக்கும்போது இங்கே உண்ணாவிரதம் இருந்தது, இவ்வளோ விஷயம் நடந்தது. உண்ணாவிரதம் இருந்தால் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. கருணாநிதி அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே போரை நிறுத்தி மக்களை காப்பாற்றணும், இலங்கை தமிழர்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்திருந்தார். அன்னைக்கு 2009 ஆட்சி பீடத்தில் மத்திய அரசாங்கத்தில் இருந்தது சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் தானே. அந்த காங்கிரஸ் யாருடைய தயவில் வந்து இங்கே நிலைய ஆட்சி அமைச்சாங்க? டிஎம்கேயுடைய தயவில் தானே ஆட்சி அமைச்சாங்க. கருணாநிதி அவர்கள் சோனியா காந்திகிட்ட, நீங்கள் வந்து பிரபாகரனுக்கு எதிராகவோ இலங்கை தமிழர்களுக்கு எதிராகவோ இலங்கை அரசாங்கம் எடுக்கும் எந்த முடிவுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடாது, அப்படி உதவி செய்தால் நான் வந்து உங்களுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கி ஆட்சியை கவுத்தீர்வேன்னு சொல்லியிருந்தா பயந்திருப்பாங்கல்ல சோனியா காந்தி? காங்கிரஸ் ஆட்சியை நிலைச்சிருக்குமா? அதை விட்டுட்டு சும்மா பேருக்கு 3 மணி நேரம் உண்ணாவிரதம்னு உட்காந்துட்டு சிதம்பரத்திலிருந்து ஃபோன் வந்தது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லிட்டார், இப்போ சிதம்பரம் சொல்லிட்டார் ஒன்றும் இல்லைன்ட்டு. பாதி நேரத்திலேயே உண்ணாவிரதத்தை கலைத்து விட்டு வெளியில் வந்தவர் தானே கருணாநிதி. அப்போ உண்மையான பற்று அவருக்கு இல்லை. இல்லை, என்றைக்குமே பிரபாகரன் அவர் நான் பேசுனதே இல்லை. இலங்கை தமிழர்கள் மீது இவர்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்திருந்தால் ராஜபக்சேங்கிறவன் தானே 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றவர். அந்த ராஜபக்சையை வந்து கனிமொழியும் டிஆர் பாலுவும் திருமாவளவனும் நேராக போய் பார்த்து விருந்து சாப்பிட்டுட்டு அவர் கொடுத்த பரிசுகளை வாங்கி வந்தது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துறவும். கருணாநிதி அவர்களுக்கு உண்மையிலே உங்கள் மேலே பற்றும் பாசமும் இருந்திருந்தா ராஜபக்சையை சந்திக்க ஆள் அனுப்பியிருக்கலாமா? அவரோட விருந்து சாப்பிட்டுருக்கலாமா? அது எல்லாம் நம்பிக்கை துறவும். இதுதானே தமிழர்களுக்கு செய்த நம்பிக்கை துறவும் தானே. அதனால தான் அந்த 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டதே இவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காது தான் காரணம். அதுக்கு கருணாநிதி அவர்களை நான் முற்றும் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் கேட்டபடி நெருக்கமானவர்கள் யாருன்னு கேட்டீங்க. சீமான் ரொம்ப நெருக்கமானவர், நான் தலைவரோட ஆமக்கறி சாப்பிட்ருக்கேன்லாம் சொல்கிறார். எல்லாம் போய் சீமான் கட்சி ஆரம்பித்ததே 2005 நாம் தமிழருங்கிற கட்சி. அப்போ பிரபலமே இல்லை. சிவர் இப்போ பிரபலம் 2009 செத்துட்டார். அப்போ இந்த 4 வருஷத்தில் சீமான் அந்தளவுக்கு பெரிய ஒரு அரசியல்வாதியே இல்லை. இவர் போய் எப்படி அவரோட கட்டி புரண்டுங்கிறாரு, இதெல்லாம் பண்ணுங்கிறாரு, பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோவை காட்டினார். அவ்வளோதான். அது இந்த இலங்கைக்கு போனவங்க சில பேர் பத்திரிகையாளர்களோட நிறைய பேர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு சினிமா டைரக்டராக இருந்தார், ஒரு கட்சியும் பிரபலம் இல்லை. அதே மாதிரி திருமாவளவன் சொல்கிற நெருக்கமானவர்னு சில பேர் சொல்கிறாங்க, அவர் சொல்லலை திருமாவளவன். அதுவும் போய் திருமாவளவன்லாம் 2009 பெரிய அளவுக்கு பிரபலம் ஆகலை. அப்போ தான் கட்சி இப்போ 96 கட்சி ஆரம்பித்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. 2011 அப்புறம்தான் அவர் கொஞ்சம் பிரபலமாக வந்தார். அதனால் இவங்க எல்லாமே சீமான்லாம் என்ன சொல்லுவார்னா, எம்ஜிஆர் கூட்டிகிட்டு போனார் பிரபாகரன், கதவை திறந்தார் பீரோவை, படம்பு கட்டுக்கட்டாக இருந்தது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கன்னு சொன்னார். இதெல்லாம் அப்பட்டமான பொய். அதனால் இவங்க பழநெடுமாறந்தான் அவங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். வைகோ போய் பார்த்துட்டு வந்தார் சுயநலத்துக்காக, கருணாநிதி அவர்களை சந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக. மற்றபடி அவருக்கு நெருக்கமானவங்க சொல்லுவாங்க இந்த குளத்தூர் மணின்னு. குளத்தூர் மணியெல்லாம் ஒரு ஏஜெண்ட்டு. என்னென்னு கேட்டேன், நான் சொன்னேன்ல அரிசி வாங்கி கொடுக்கறது, இது வாங்கி காய்கறி மருந்து டீசல் இதெல்லாம் இங்கேருந்து வாங்கி கொடுப்பாரு குளத்தூர் மணி. அதனால தான் அங்கேருந்து வந்து இங்கே ஒரு ஆள் வாங்கி கொடுக்கணும்ல. ஆனால் இங்கே பயிற்சி பண்ணுறதுக்கு நிலமெல்லாம் கொடுத்து இடம் பார்த்து கொடுத்தது. பயிற்சி எப்படி இருக்குது? பயிற்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இந்திரா காந்தி உயிரோடு இருந்தாங்க, எம்ஜிஆர் இங்கே சிஎம்மாக இருந்தார், போலீஸை ஒன்றும் கண்டுக்காதீங்கன்ட்டார். அப்போ இவங்க துப்பாக்கி பயிற்சி எடுக்கணுங்கும் போது அந்த குளத்தூர் மணி இருந்த அந்த ஒரு கொடுத்த இடத்துல அவங்க பயிற்சி எடுத்தாங்க. அப்போ வந்து சாதகம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சாதகமாக இருந்தது. அதனால் இங்கே வரக்கூடிய எல்டிடிக்காரவங்க யாராக இருந்தாலும் அவருக்கு இங்கே வேண்டிய சில உதவிகளை செய்பவர் தான் குளத்தூர் மணி. அவரெல்லாம் அவர்கிட்ட போய் போய் பிரபாகரன்கிட்ட போய் அதை பண்ண இதை பண்ண இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் இவங்கெல்லாம் சொல்லி பிரபாகரன் பேர் சொல்லி பேர் தேடிக்கிறாங்களே ஒழிய, உண்மையில் வந்து பிரபாகரன் வந்து அரசியல்வாதிகள் யார்கிட்டையும் நெருக்கம் காட்டலை. தமிழ்நாடு அரசியல்வாதிகள் சப்போர்ட் இருந்தால் இங்கேருந்து பொருட்கள் நம்ம கொண்டு போகலாம். இவங்க பலத்தை பற்றி நல்லா தெரியும், இவங்க பலவீனத்தை பற்றியும் அவருக்கு நல்லா தெரியும். ஒரு போராளி வந்து இவங்களெல்லாம் ஜட்ஜ் பண்ணாமல் இருப்பாங்களா? இதுதான் நடந்த விஷயம். அதனால் பிரபாகரன் இதில்
மற்ற சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மை இல்லை. அவர் உயிருடன் இருக்கிறார் என்று சொல்வதில் உண்மை இல்லை. அவர்களை எல்லாமே நாங்கள் நெருக்கம்னு பல அரசியல்வாதிகள் சொல்கிறதுலையும் உண்மை இல்லை. ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அவர்கிட்ட வந்து நெருக்கமாக இருந்தாங்க. அது கூட என்ன, கொஞ்சம் நேரம் போவாங்க, அவருக்கு சாப்பாடு கொடுப்பார், அங்கே அவங்களுடைய பொருட்களை இதெல்லாம் வந்து காமிப்பார். இத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் அது ரகசியங்களும் சொல்ல மாட்டார். இதை பார்த்துட்டு வந்தோடனே இவங்கெல்லாம் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் கூட போயிட்டு வந்திருக்காங்க. இதுதான் உண்மை.